ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வந்து 10லேருந்து 15 நாள் கூட ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சுருக்கலாம், முத்தி போகாமல். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு டிப்ஸு. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணவே கூடாது. ஒரு டிஷ்யூவாலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளாத்தாலேயோ எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ மேலெல்லாம் லைட்டாக மண்ணெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சுக்கணும். இந்த வெண்டைக்காவை பாருங்கள், இந்த மாதிரி ஒடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு உடஞ்சா அது வந்து பிஞ்சு இல்லைனா அது வந்து முத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ முத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் முத்திடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து சீக்கிரம் முத்தி போகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதையும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ வெண்டைக்காய், ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளோட வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வந்து கவரில் வந்து நம்ம வந்து எடுத்து இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து முடிச்சு போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்து பார்த்தீங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ பாருங்கள், 10 டேஸ்க்கு அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குன்னு, முத்தியும் போகாது சமைக்கும்போது. இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்களும் இனிமேல் வெண்டைக்காவாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்.